11th standard, chapter 7, example 7.28. Show that determinant 0 C B C 0 A B A 0 whole squared equal to determinant B squared plus C squared A B A C A B C squared plus A squared B C A C B C A squared plus B squared. So, on the right hand side equal to left hand side அப்படின் prove பண்ணும். So, நான் on the right hand side, sorry, left hand side value எடுத்துகிறேன். So, 0, determinant 0, C, B, C, 0, A, B, A, 0, the whole squared. So, இது ரெண்டா split பண்ணி எதுகிறேன். Multiple of values are ரெண்டா எதுகிறேன். Same thing, product எடுகிறேன். First row எடுத்து, first column multiply பண்ணுமேன். அதே போல, second row எடுத்து, second column multiply பண்ணுமேன். Third row எடுத்து, third column. So, பயாலி பார்த்தனா, first column இருக்கு பாருங்க. இங்க என்ன மெத்தட்ல செஞ்சிருக்க முடியும்னா, ரெண்டும் சேம் தான். So, இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து செகண்ட் ரோவை மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதே ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து தேர்ட் ரோவை மல்டிபிள் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம். அடுத்து காலம் டூவை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுறேன். காலம் டூவை எடுத்து செகண்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுறேன். காலம் த்ரீ டூவை எடுத்து தேர்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே சேம் திங், காலம் த்ரீயை எடுத்துக்கிறேன். காலம் த்ரீயை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுறேன். அடுத்து காலம் த்ரீயை எடுத்து அகெயின் செகண்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுறேன். அதே காலம் த்ரீயை எடுத்து ரோ த்ரீயை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிட்டர்மினன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதான் கிடைச்சிருக்கு. ஸோ இதே சேம் திங் தான், இப்போ ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் மல்டிபிள் பண்ணாலும் அதே சேம் திங் தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, டிட்டர்மினன்ட் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இல்லை சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ரெண்டும் சேம் திங். அடுத்து ஏபி, அடுத்து ஏசி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி. ஸோ செகண்ட் ஒன் ஏபி சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், அடுத்து பிசி, அடுத்த வேல்யூ ஏசி பிசி பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸாக இருக்குது. இங்கே சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. ரெண்டுமே சேம் திங் தான். ஸோ இப்போ சேம் அதே ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். தேங்க்யூ.